Hi viewers, this is Afridi from RM Kalika. So, we will see video in this video. Jazz is full audio. That's why we have a customer. So, we have a customer who has a very good audio. So, we are satisfied. So, we will start with the RM Pongam. That's why we will follow up with YouTube videos. So, we will see the demo. நீ என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் கொடுத்தோம், ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போடுதுன்னு சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெயின் ஹெட் யூனிட். ஹெட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பைனில் 509 இந்த ஹெட் யூனிட் நம்ம போட்டிருக்கோம். இதை பற்றி சொல்ல வேண்டாம், ஆல்பைன் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 360 கேமரா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் மோக்கோவில். இது பேர்டு வியூன்னு சொல்லுவாங்க, 3D வியூவில் வரும் உங்களுக்கு. ஸோ இதோட வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ் 3-way component நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் சீரீஸ். ஸோ இது ஹை எண்ட் தான். நம்ம காரில் இதே தான் மாட்டியிருக்கோம். இதோட மிட்ரேஞ்சு, இது இதோட மிட்ரேஞ்சு. இப்போ ட்யூட்ரு, நார்மலாகவே ட்யூட்ரு நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய எக்ஸசைஸ் நான் காமிச்சிருக்கேன். ஆனால் இதோட ட்யூட்ரு பார்த்தீங்களா எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்னெட்டு எல்லாமே டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையன் சீரீஸ் இல்லை, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது பார்க்குறதுங்க. ரமணா தூக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த நார்மலாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நியூ லான்ச்டு ப்ராசஸர் சவுண்ட் மேகர்ஸில். 12 சேனல் ப்ராசஸர் இப்போ நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவுட் புட்டு கேட்கும்போது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஜிட்டல் கண்ட்ரோல் நம்ம சொல்லி டிஜிட்டல் கண்ட்ரோல் ஹிலிக்ஸில் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் மேகர்ஸில் இப்போ தான் வந்திருக்கு இந்த ப்ராசஸ். இது போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 12 சேனல் வரும் உங்களுக்கு அவுட் டிஎஸ்பி. இதில் அப்புறம் ரியர் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்எஸ்ல நம்ம 2i நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிருக்க ஆம்ப் பார்த்திங்கன்னா ஃபோக்கலில் கிளாஸ் ஏபி டெக்னாலஜி உள்ள ஆம்ப்ளிஃபயர், ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவாங்க. இப்போ கிளாஸ் டி இருக்குது, நிறைய கிளாஸ் இருக்கு. இவ்வளோ ஏபி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூரஸ்ட் ஆம்ப்ளிஃபயர். ஸோ அவுட்புட் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும் இதோட அவுட்புட் எல்லாமே கேட்டிங்கன்னா. தென் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு 4 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா டிஎல்எஸ் 4 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்னொரு 2 சேனல், ஏன்னா ஃபுல் ஆக்டிவ் இல்லைங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 சேனல் நமக்கு வேணும். ஒரு 2 4 சேனல் ஒரு 2 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அதுக்கப்புறம் சப்வூஃபர். சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்ட் மோனோபிளாக் ஆம்ப் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்ட் பஞ்ச சீரியஸ். ஸோ கஸ்டமர் 2 வண்டியிலுமே கேட்டார், 2 டெமோ காரு. நமக்கு எனக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ஃபார்ச்சூனரில் இருக்கிற மாதிரியும், சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா போலோவோட அந்த பஞ்ச் எனக்கு வேணும்னு சொன்னனால ஸ்பீக்கர்ஸ் நம்ம அது கொடுத்து சப்வூஃபர் நம்ம இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேம்பிங் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன டேம்பிங் நம்ம சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் ஹெச்டி கோல்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 டோருக்கு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ட்ஸ் ஏர் நாய்ஸ் அதெல்லாமே அரெஸ்ட் ஆகிறதுக்கு, கீழே ஃப்ளோரில் வைப்ரேஷன்ஸ் வரும் அதுக்கெல்லாமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஃபில் ப்ளஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஃபுல் டேம்ப்டு, வெளியேருந்து உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கூட வராது, அவ்வளோ சூப்பராக ஆடியோ கேட்டுப்போகலாம். தென் இனி ஒன்று, அப்போது அந்த பீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வரும், அது க்வெஸ்டினும் இருக்கும் உங்களுக்கு. அந்த பீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேம்பிங் ரெட் வின் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா அந்த பீடிங்கில் ஒரு கேப் வரும். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் எல்லாமே போயிடும், இந்த பைப் எல்லாமே அதுக்குள்ளே போகிறனால. ஸோ அந்த நாய்ஸுமே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும், வெளியிலேருந்து எதுவுமே உள்ளே வராது. ஸோ ஒரு இம்போர்ட்டர் காரில் போகிற ஃபுல் ஃபீல் உங்களுக்கு வந்து உள்ளே வரும் இதில். ஸோ இதில் தான் இந்த வண்டியில் நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஆடியோ அவுட்புட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கஸ்டமர் வந்துட்டு கால் பண்ணி சொன்னார் என்னென்னா எனக்கு வண்டி விட்டு இறங்க மனசே இல்லை, வண்டியை ஒரு இடத்துல போட்டு அரமணிட்டு ஃபோனில் அது பாட்டு கேட்டு நிறுத்தி பாட்டு கேட்டு தான் அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போயிருக்கார் கஸ்டமர். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக போயிருக்கார் கஸ்டமர். இது எல்லாமே மாட்டிட்டோம். மொத்தம் டியூனிங் பண்ணால் தான் அவுட்புட் வரும். இந்த வண்டி டியூனிங்க்கு மட்டுமே 5 ஹவர்ஸ் இருந்துச்சு. நம்ம எம்டி டீ குடிக்க கூட போகல, டீ பார்சல் வாங்கிட்டு வாங்கப்போன்னு சொல்லி உள்ளே உட்காந்து கொடுத்தாரு. ஏன்னா அந்தளவுக்கு டியூனிங்கில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ரொம்ப அவ்வளோ டியூன் பண்ணியிருக்காரு இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதில் ஹெட்லைன் டூம் மாட்டியிருக்கோம் நம்ம, இந்த டெயில் லேம்ப்ஸ் மாட்டியிருக்கோம், ஃபாக் லாம்ப் ப்ரொஜெக்டர் மாட்டியிருக்கோம், ஸ்ப்ரிங் பஃபர் மாட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் சி யூ, பாய் அஃப்ரிடி.